ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 11 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இங்களா இன்றைக்கி எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஒர்க் ஒன்று தான், எழுபத்து மட்டும்தான். ஃபஸ்ட் ஒன்று எழுதுங்க, தமிழ்நாட்டின் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லக்கூடிய தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பி எஸ் ராமன். நோட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பி எஸ் ராமன். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், எழுதிந்தான் வந்துகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்குறவங்களாம் வாங்கிட்டு இருப்பீங்க, வாங்காமலாம் யாரும் இருக்க மாட்டீங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு, இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் மாரடைப்பு நோய் மருத்துவர் எச்சரிக்கை. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் நடங்க, நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க, எல்லாமே சரியாயிடுன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு நியூஸ் இங்கே இருக்க பாருங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, உயர்நீதிமன்றம் அதிருப்தி அடிச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சார், தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்பாக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் பேர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள், அருணா ஜெகதீசன் ஆணையம். அவங்க பரிந்துரை அளித்தாங்க, ஆனால் அந்த பரிந்துரை யாருமே ஏற்றுக்கல. சரி ஓகே, அவங்க பண்ண தப்புன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்ற சொல்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது, ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல் சென்னை வருகை. சென்னை வந்திருக்கு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருங்க, 2006 ஒரு நம்ம ரெண்டு பேருமே இருதரப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த கப்பல் பேர் மட்டும் நோட் பண்ணுங்கண்ணே, யாஷிமா. அப்போ யாஷிமா என்ற கப்பல் எந்த நாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், நீங்கள் ஜப்பான் நாடு அப்படின்னு சொன்னாலே போதுமானது. என்ன மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக்கில் பார்த்துக்கலாம். சரிங்க, அடுத்து ஒரு ஸ்கீம் எழுதிக்கிறீங்களா, எழுதும் பார்க்கலாம் ஒரு ஸ்கீமு. என்னென்னா, தொழிலாளர்களை தேடி மருத்துவம், தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 9/1/2024. இப்போ நம்ம பார்த்துருப்போம், மக்களை தேடி மருத்துவம் பார்த்தோம், இன்னுயிர் காப்பும் திட்டம் பார்த்துருக்கோம், நம்மை காக்கும் திட்டமும் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்னென்னா, தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க இடத்துக்கே போய் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மருத்துவம் பார்க்குறதா சொல்கிறாங்க. இந்த திட்டம் ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நல்ல ஸ்கீம்ங்க, அப்போ தெரிஞ்சு வச்சுங்க, மக்களை தேடி மருத்துவமும் முக்கியம், இன்னொரு காப்பம் திட்டமும் முக்கியன்றத தெரிஞ்சுங்க. அந்த இடத்துல போய் இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கீம்னு சொல்கிறப்போ எழுதும் போது, நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போது ஸ்கீமுக்கும் தனியாக ஒரு 10 லைன் கேப் விட்டு, சரி 10 பேஜஸ் விட்டு, அந்த 10 பேஜஸில் டெய்லியும் எழுதுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்கீம்லையும் எழுதுங்க, படிக்கும் போது ரீகால் ஈஸியாக இருக்கும். தொடங்கியது தேர்தல் சீசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தேர்தல் இருக்குங்க. அதில் முக்கியமாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா 18வது மக்களவை தேர்தலை சந்திக்கிறது. எத்தனாவதுங்க, 18வது சந்திக்கிறது. அதே மாதிரி உலகின் பழமையான ஜனநாயக நாடான அமெரிக்கா, பாருங்கள் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தான் இந்தியா, மிக பழமையான ஜனநாயக நாடு தான் யார் கேட்கணும் நீங்கள், அமெரிக்கான்னு சொன்னால் போதுமானது. கிட்டத்தட்ட 47வது அதிபர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அப்போ இந்த ரெண்டு டேட்டாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வைங்க. பாலிட்டிக்கல் க்வெஸ்சன் கேட்பாங்க சார், அது மட்டுமா சார் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரியா, பெல்ஜியம், குரோஷியா, உக்ரைன், ஃபின்லாந்து, இந்த ஐரோப்பிய நாடுகளும் ஆப்பிரிக்கா நாடுகளான தென்னாப்பிரிக்கா, அல்ஜீரியா, துனிஷியா, கானா, ருவாண்டா, நமீபியா தான் கொடுத்துருப்பாருங்க. இது எல்லா நாடுகளுமே தேர்தலை சந்திக்க போகிறாங்க சார். இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே ரஷ்யா நிலப்பரப்பில் அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தேர்தல் ஜனநாயகம் என்பது 1789 அமெரிக்காவில் முறைப்படுத்தப்பட்டது. முறைப்படுத்தப்பட்டதுனா அப்போ தான் ஃபஸ்ட்டு முறைப்படுத்துகிறாங்க அப்படின்றத நோட் பண்ணுவீங்க. தேர்தல்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், குடவலை முறையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கான மோட்டிவேஷன் பாருங்களேன், திட்டமிடாமல் வெற்றி இல்லை. புரியுதுங்களா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் திட்டம் போட்டு பண்ணுறது நான் பல டைம் சொல்லியிருப்பேன், இங்கேயும் தெரிஞ்சுக்க. இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் படித்து வச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மோட்டிவேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இன்னைக்கான திருக்குறள், குடிதழி கோல் ஒச்சும் மாநில மன்னன் அடிதழுகி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலைபெறும் அப்படின்றாங்க. என்னென்னா, இந்த குடிமக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்போம் அவங்களுக்கு தேவையானது செய்கிறானோ அவன் செயல்களை பார்த்து அவனுடைய நாடு என்ன ஆகுனா வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த அடிதழுகி நிற்கும் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அவனுடைய செய்கின்ற செயலை பொருத்தி தான் இந்த உலகம் வளம் பெறும்ன்றதை எழுதுங்க.
இதுமாரி பொருளும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது இது வேண்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், பொதுமக்களிடமிருந்து இதுவரை கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வாங்கப்பட்டிருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லக்கூடியது நம்ம ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. பட் ஆனால் இது சாத்தியமாச்சுன்னா பார்ப்போம். இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிப்போம். மாலத்தீவு பிரச்சனை இது நம்ம பார்த்துட்டோம். உலகளவையாக வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக எதிர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நாடுகளுடன் நம்ம இது பண்ணுறப்போ, ஒப்பந்தம் போடுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றாங்க. நிலையான தொழில் வளம், உள்கட்டமைப்பு, உற்பத்தி, நவீன காலத்திறன் மேம்பாடு, எதிர்கால தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, புதிய கண்டுபிடிப்புகள், பசுமை, ஹைட்ரஜன், புதுப்பிக்கக்கூடிய எரிவாயு, இது எல்லாமே என்னன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்றத சொல்கிறாங்க. அப்புறம் இந்திய கூட்டணி இது வேண்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். முதல் உள்நாட்டு உயர்திறன் ட்ரோன் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போ அந்த உள்நாட்டு ட்ரோனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி 10. என்ன 10? திருஷ்டி 10 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வானத்தில் 36 மணி நேரம் செயல்படுவாங்க. 450 கிலோ எடைகளை சுமந்து செல்லும் திறனுடையதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரோனை பற்றி சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்னு சொல்லிட்டு விளையாட்டு செய்திகள் வேண்டாம் நமக்கு. இந்த செங்கடலில் ஐதிக்கல் பயங்கரமாக தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்க, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பூடான் பிரதமராக மீண்டும் எரி டாங் டாக்பே அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஷெரிங் டாங்பே தேர்வு செய்யப்படுறாரு. அதையும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிறீங்களா? நோட் பண்ணுங்க பார்க்கலாம். சர்வதேச காத்தாடி திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. சர்வதேச காத்தாடி திருவிழா குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது. ஓகேங்க, இன்னைக்கு உங்களுக்கான குவெஸ்சன், மக்களை தேடி மருத்துவம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த இடத்தில் ஃபஸ்ட் ஆரம்பித்தாங்க என்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. மக்கள் தேடி மருத்துவம் எங்கே ஆரம்பிக்க, எப்போது, எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படுது, டேட்டோடு பண்ணணும், எந்த இடத்துல மருத்துவம் செயல்படுத்தப்படுதுன்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.